சாப்பிடுங்க. உங்க கிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் குடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. பர்கர் இருக்கா? பர்கரா? பர்கர்லயா? பர்கர் பர்கர். அதெல்லாம் இல்லங்க. இல்ல. பிசா இல்லங்க. இல்ல. சிக்கன் கோக்கா? கோக்காவா? இல்ல சைனீஸ் புட்டியா அது? இருக்கா? இல்லங்க. இல்ல. டக்கிலோ? இல்லங்க. இல்ல. இல்ல. ஸ்பிரிங் ரோல்? இல்லங்க. இல்ல. கபாபா? கபாபா. இல்லங்க. இல்லையா? என்னயா நீ? என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லங்கற. சரி இப்ப வந்து என்ன இருக்கு? இட்லி வடை தோசை. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை கிட்டு. அதே எவ்வளவு நாளை திங்கிறது? ஏதாவது புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நானும் முன்னேறோம். அதை திங்க பாருங்க. ஹோட்டலா? ஹோட்டல். சரி இப்ப உண்ட என்ன இருக்கோ அதை பூரா ரெவெண்ட் செட்டா உணவு அடுக்கு போ. சரிண்ணே. தொழில டெவலப் பண்றதுக்கு யோசிப்பாங்களா? நாங்களாம் எவ்வளவு யோசிக்கலாம். என்ன ஏன் இவ்வளவு கிட்டத்துல வந்து பாத்துட்டு போறான்? அது சரி, நம்மளை பத்தி கேள்விப்பட்டிருப்பான். தம்பி நான் யாரு? புறம்போக்கு. ஜென்ரலா கேக்கல, இந்த வீட்டுல நான் யாருன்னு கேக்குறேன். முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்கா. சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்ல. இந்த வீட்டுல நீ யார்? இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுது இல்ல? அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல? சொல்லணும். சொல்லு. வணக்கம். வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவ. நீ படிச்ச வேணா, நீ நாகரிகம் தெரியாது உனக்கு. வணக்கம். சாரி. ஏய் சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டு வரணும். என்ன செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? கொல கொல்ல கற்பழிப்பு இந்த மாதிரி அவங்க வாயாலேயே சொன்ன வாக்கு மூலம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐ ல கொடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னே. சிபிஐ? இது எத்தனை? ரெண்டு. இது ஒண்ணு. ரெண்டையும் சேத்தா மூணு. இல்ல நாலு. ரெண்டு ஒண்ணு மூணு தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு. இப்ப சொல்லி எத்தனை? நாலு. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி செலவு இருக்கு பத்தியா, அங்க என் பொண்டாட்டியும் பத்தினு உனக்கு ஒரு செலவு வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல ஒண்டி வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். மா போன் கொடுமா, நீ டைம் ஆகுது. யாருக்கு நீ இவ்வளவு பேசுனீங்க? இருக்கும். தெரியுமே நீ ஒரு டூமாங்கோலி, உனக்கு கட்டணும் ஒரு ஊதாங்கோலி. நீ எனக்கு அத்தை வேணும்பா. நான் உனக்கு அத்தை வேணுமா? எனக்கு பொண்ணு பிறந்தா நீ கட்டிக்கிறியா?